வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காகஜிஆர் ஆர்ஜிஆர் இருந்து டாக்டர் தேவிசரவணியை நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நோய்கள் பற்றி பேசியிருக்கோம் பொதுவாக ஒரு சில நோய்களை பார்த்தீங்கன்னா கேள்விகளே ரொம்ப கம்மியாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா தைராய்டு தைராய்டு பற்றின நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்கள தாண்டி என்ன கேட்பாங்க எனக்கு வேற பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு டாக்டர் கேட்கும்போது ஆமாம் ஆமாம் ஆமா நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தைராய்டினால் ஒரு பாதிப்பு ஏற்படாது அது ஒரு நார்மலான டிசீஸ் தான் அது ஒரு குறைபாடு அதற்காக மாத்திரைகள் நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கிட்டா போதும்ன்றதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க விஷயமா இருக்குது ஆனால் தைராய்டோட காரணத்தினாலேயே பிற நோய்கள் கொஞ்சம் அதிகப்படியாக ஆகிறதுக்கும் பிற நோய்கள் புதுசாக வரத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க இப்படிப்பட்ட

கிளாண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது அந்த ஹார்மோன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு காமிக்கும் நார்மலாக இருக்க மாதிரி காமிக்கும் இல்லை சில பேர்த்துக்கு வந்து டோசேஜ் வந்து கூட குறைய போச்சு அந்த மாதிரினா கொஞ்சம் வித்தியாசமாக வேறுபட்டு காமிச்சிட்ருக்கும் ஆனால் பாடியில் தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஹேர் ஃபால் ஏற்படுறது தைராய்டினால் ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸு ஒரு அசதி சோர்வு அதெல்லாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ணோம் பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷங்கள் தாண்டினதுக்கப்புறம் அடுத்து ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும் அடுத்து வலி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மற்ற நோய்களை வந்து நம்மளுக்கு கொண்டு விட்டுரும் அதை நம்ம வந்து மாத்திரை எடுத்து லைஃப் லாங் நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு தைராய்ட் லேண்டை வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரலாம் ஈஸியாக அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம் யோகாஸ் நம்ம ஒன்று பண்ணாவே தைராய்ட் லேண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும் தைராய் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கூடவே சேர்த்து கொஞ்சம் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிளாண்ட் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் மாத்திரையே தேவையில்லை ஒரு கொஞ்ச நாளில் கிளாண்ட் வந்து நல்லா ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக நல்லா தைராய்ட் கிளாண்ட் நல்ல ஆக ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மாத்திரையே தேவை கிடையாது ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக நார்மலாக நம்மளுக்கு செக்ரிட் ஆகிட்டே தான் இருக்கும் அது அப்பப்போ நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த யோகாசனத்தில் புயங்காசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் இதெல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் நல்லா தைராய்ட் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தொண்டை பகுதியில் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கிளாண்ட் வந்து இருக்கும் பட்டாம்பூச்சியோடைய வடிவத்தில் நம்மளுக்கு அந்த கிளாண்ட் வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிளாண்ட் வந்து ஒரு சைடு மட்டும் சில பேர்த்துக்கு வீங்கி காணப்படும் சில பேர்த்துக்கு ரெண்டு சைடும் வீங்கி காணப்படும் சில பேர்த்துக்கு அந்த கிளாண்டில் கிளாண்டு வந்து அதுக்குள்ளே அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு கட்டி ஏதாவது இருக்கலாம் இல்லாட்டி நரம்பு முடிச்சுகள் அந்த முடிச்சு மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதனால கூட சில பேர்த்துக்கு அந்த கிளாண்ட் வந்து வீங்கி வந்து காணப்படும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும் கழுத்து பகுதி வந்து நல்லா ப்ராடாக இப்படி அகலமா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சைடு மட்டும் வீக்கம் இருந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும் ஆக்கலமாக வீக்கம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக பார்க்கறது மூலமாகவே தைராய்டு பிரச்சனை இருக்குது தைராய்டு கிளானில் ஏதோ மாறுதல்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் தைராய்டு பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து அதிகமான அளவு கொட்டும் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி கையை வச்சு எடுத்தோம்னா வேர் வேற நம்மளுக்கு அப்படியே அப்படியே முடி அப்படியே பிடுங்கிட்டு வரும் அந்த அளவுக்கு வந்து ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை எடுத்தாங்க அப்படின்னா கொத்து கொத்தா முடியை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி சில பேர்த்துக்கு ஃபால் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடி ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருந்துச்சு தைராய்ட் ஹார்மோன் செக்ரிஷன்ஸ் வந்து குறைவாக இருந்தது டிஎஸ்எச் ஹார்மோன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வெயிட் வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும் பாடி வெயிட் வந்து நம்மளுக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழச்சதை இந்த மாதிரி கழுத்துக்கு கீழ் பகுதியில் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு சதை வந்து ஜாஸ்தி தொங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கையில் பகுதிகளில் அடி வயிற்று பகுதியில் இங்கேலாம் வந்து நம்மளுக்கு மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வு உடல் அசதி வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவு இருக்கும் என் நேரமும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலையை வந்து பிரிஸ்க்காக நம்மளால் செய்ய தோணாது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ்னஸ்ஸே வந்து இருக்காது ஆக்டிவ் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு போய் கிடப்பாங்க அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா காலில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு காலில் மட்டும் வீக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக வீக்கம் இருக்கும் ஒரு நாளைக்கு வீக்கம் ஒத்துன மாதிரி இருக்கும் மறுநாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா முகம் அதப்பாக இருக்கும் கண்ணுக்கு கீழே வந்து வீக் ஒரு வீக்கம் வந்து காணப்படும் வீங்கின மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொ அழுது அழுதுட்டு காலையில் நைட்டு அழுது முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சாங்க அப்படின்னா முகம் வந்து எப்படி வீக்கமாக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி வீக்கம் வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து திட்டு திட்டா ஸ்பாட்டிங் மாதிரி படி ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து அபருதமாக போக ஆரம்பிக்கும் கிளாட் கிளாட்டாக கட்டி கட்டியாக வந்து நிறைய போக ஆரம்பிக்கும் நிறைய நாள் இருக்கும் சரியாக வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் சரி வர இருக்காது அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த தைராய்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ கால் கழிச்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ஒரு விரல் வந்து இன்னொரு விரல் மேலே ஏற மாதிரி நம்மளுக்கு இழுத்துட்டு போகும் அதே மாதிரி தண்ணி சில்னஸ்க்குள்ளே அதிக அதிக நேரம் வந்து கையை விட்டாங்க அப்படின்னாலும் கை நரம்பு எல்லாமே நம்மளுக்கு இழுத்துட்டு போகும் அதே மாதிரி காலில் வந்து பின்னாடி கெண்ட சதை இருக்குது பார்த்திங்களா காஃப் மசில்ஸு அது அப்பப்போ வலிக்க ஆரம்பிக்கும் அது அப்பப்போ கிராம்ஸ் வந்து அங்கே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி தசை இறுக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் தைராய்டுனால கண்டிப்பாக வந்து தைராய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த நாளங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வலிமை கொடுத்து ரத்த ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தைராக்சினை அப்படி இருக்கப்போ இது வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து நம்மளுக்கு தைராய்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருதயம் சார்ந்த நோய்கள் வந்து நிறைய வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹார்ட் வால்ஸு ஹார்ட் அந்த ப்ளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வீக் ஆகிட்டு நிறையா தொந்தரவுகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஈஸியாக வந்து ஒரு குளிரை வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது திடீர்னு எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு சூடை வந்து அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து காணப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டினால் ஒபிசிட்டி ஏற்பட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுக்கு முட்டி வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஜாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வீக்காகி ஆகி போன்ஸும் நம்மளுக்கு வீக்காகி நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டுனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தைராய்டு வந்து நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் ஆகுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போது தைராய்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா மெட்டபாலிசமும் நம்மளுக்கு தடைபடும் அதனால தான் நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம அந்த இன்டர் செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செல்ஸ் நல்லா உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத கழிவுகள் நம்ம சிறுநீரம் மூலமாக நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும் அது வந்து சரிவர செய்யாமல் உடம்புக்குள்ளே வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்போது நீர் வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டு எடையும் நம்மளுக்கு கூட தெரியும் உடம்பு ஒரு மாதிரி அதைப்பா புஷுன்னு வீங்கின மாதிரி நம்மளுக்கு தெரியும் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒபிசிட்டி குண்டாக வந்து இருப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த இது வந்து எல்லாமே வந்து ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இப்போது ஒரு ஹைப்பர் தைராய்டிசம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதே மாதிரி தைராக்ஸின் ஹார்மோன்ஸினுடைய லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் இப்படி இருக்கவங்க வந்து உடல் எடை வந்து மெலிய ஆரம்பிப்பாங்க அடிக்கடி அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் லூஸ் மோஷன் போய் போய் உடம்புல வந்து சத்து சேராது ரத்த ஓட்டம் எல்லாம் குறைய ஆரம்பித்து ரத்த நாளங்கள்லாம் நம்மளுக்கு சுருங்கி காணப்பட்டு உடல் எடை வந்து நம்மளுக்கு மெலிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்களாலையும் வந்து சில பேர் ஹீட்டு அந்த கோல்டெல்லாம் தாங்கிக்க முடியாது எந்நேரமும் சில பேர்த்துக்கு கோவம் வரும் இல்லை டிப்ரெஷனாக இருப்பாங்க ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க ஒரு மாதிரி எப்போ பாரும் வந்து எதையாவது பற்றி யோசிச்சிட்டே இருப்பாங்க நினச்சிட்டே இருப்பாங்க மனசளவில் பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பிட்டு ஹார்மோன் ஹார்மோன்ஸ் வர ஃபங்க்ஷன் இல்லாமல் தான் நம்மளுக்கு ஹைப்பர் ஹைப்போதைரோடிசம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதுதான் ஃபஸ்ட்டு காரணமாக நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொண்டை பகுதி மட்டும் நம்மளுக்கு வீங்கிட்டே நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் ஹைப்பர் சம் பிரச்சனையில் உடம்பு பேஷண்ட் வந்து அப்படியே ஒல்லி ஆகிட்டே போவாங்க தொண்டை பகுதி மட்டும் வீங்கி காணப்படும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்டை வந்து வீங்கி காணப்படுறத வந்து காய்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹயோடன் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த காய்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த காய்டர் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தைராய்ட் ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்ம பயப்பட தேவை கிடையாது அது வந்து நான் டாக்ஸிக் காய்டராக நம்மளுக்கு இருக்கும் ஆனால் தைராய்டு ஹார்மோனில் நம்மளுக்கு ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அலர்ஜியைப்படுத்தாமல் கட்டாயம் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சோ அந்த டாக்ஸிக் அந்த டாக்ஸிக் காய்டர் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ரோலிஃபரேஷன் ஆகி கேன்சரஸ் செல்லாக மாறுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால டாக்ஸிக் காய்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உடனே இமீடியட்டாக சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ணி அந்த காய்டர் ஃபுல்லாக நம்ம சுருக்கி கொண்டு வரணும் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களோடய அஜய் ஹர்பல் மருத்துவமனை இருக்குது தைராய்டுக்கும் நிறைய

ஒன்றும் இல்லை பயப்பட தேவையில்ல சரியா இப்போ ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி தான் எங்களோட மருத்துவமனையில் வந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க ஃபைப்ராய்ட் கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி வந்து எயிட் சென்டிமீட்டரு இன்னொரு கட்டி வந்து சிக்ஸ் சென்டிமீட்டரில் வந்திருந்தாங்க சரியா ஒரே மாசம் தான் மருந்து எடுத்தாங்க ரெண்டு சென்டிமீட்டர் அவங்களுக்கு கட்டி குறைஞ்சிருச்சு சரியா அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இன்னொரு அவங்க த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இல்லை ஃபைவ் மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா கட்டி ஃபுல்லாக கரைஞ்சிரும் சரியா கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி வந்து அது ஒரு கழிவுகள் யூட்ரஸில் கர்ப்பப்பையில் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கியிருக்கு அது நம்மளுக்கு வந்து மசில்ஸாக நம்மளுக்கு தேங்கியிருக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் தசை நார்கள் தசைகளாக நம்மளுக்கு தேங்கியிருக்கு சில பேர்த்துக்கு வந்து அந்த கட்டி ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த டாக்ஸின்ஸ் வந்து அப்படியே மசில்ஸ்குள்ளே ஏறி போய் அது அப்நார்மலாக அந்த செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரோலிஃபரேட் ஆகி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் அது வந்து சரியாயிரும் எப்படி நம்ம வந்து குண்டா இருக்கோம் பார்த்தீங்களா குண்டா இருந்து நம்ம ஒல்லியாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மசில்ஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா கரைஞ்சி நார்மலாக நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா வெயிட் நல்லா குறைஞ்சி நம்ம ஸ்லிம்மாக தெரியிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் அந்த கர்ப்பப்பையில் அந்த கர்ப்பப்பை சுவரில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளுக்குள்ள தசைகள் தசைநார்கள் எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால தான் நம்மளுக்கு உருவாகியிருக்கும் அதுலேயும் நம்மளுக்கு நிறையா ஃபேட்ஸு இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா கட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிரும் சரியா இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி தான் வெளியேற்றணும் அது எடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சைலாம் வந்து ரொம்ப ஃப்ளரி ரொம்ப டெவலப் ஆகாமல் இருக்க காலத்தில் ஒரு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ச கர்ப்பப்பைய வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அந்த காலங்கள்லாம் கிடையாது அப்போலாம் வந்து என்ன பண்ணாங்க இந்த தீட்டு நிற்க போகக்கூட கூட நிற்க போகிற காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு தீட்டு வந்து அதிகமாகும் சில பேர்த்துக்கு குறையும் சில பேர்த்துக்கு விட்டு விட்டு வரும் இதெல்லாம் இந்த டயத்தில் நார்மலாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் நிற்க போகிற டயத்தில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பை எல்லாமே நம்மளுக்கு சுருங்கிடுச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்ட் கட்டிலாம் வந்து சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் சுருங்கினதுக்கப்புறமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிளகு சைஸில் இல்லாட்டி ஒரு சின்ன சின்னதாக எலுமிச்சங்காய் சைஸில் நிறைய பேர்த்துக்கு கட்டிகள் வந்து இருக்க தான் செய்யும் ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு கர்ப்பைக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குறஞ்சிருச்சு அப்படின்னா கர்ப்பபை கட்டி வந்து நம்மளுக்கு மேலும் வந்து நம்மளுக்கு வளராது அதே மாதிரி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்க வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸே நம்மளுக்கு வந்து அந்த கட்டியை நம்மளுக்கு வளர்த்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதையும் நம்ம சரி பண்ணணும் கட்டி வந்து நம்ம உடம்புல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கழிவுகள் தான் ஃபார்ம் ஆகுது அதை வெளியேற்றி விட்டுட்டோம்னா கட்டி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் பயப்பட தேவையில்லை இப்போ எங்களோட மருத்துவமனையிலலாம் நிறைய பேஷண்ட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் கர்ப்பப்பை கட்டியை வந்து ஈஸியாக சரி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கேன் எல்லாம் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அளவு கட்டிகள் போய் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வேனிஷ் ஆயிருக்கு அப்படியே டிஸப்பியர் ஆயிருக்கு அடுத்த தடவை வந்து அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ வந்து கர்ப்பப்பை வந்து பல்க் யூட்ரஸ் இல்லை கட்டி இல்லை கிளியராக இருக்குது நார்மலாக இருக்குது யூட்ரஸ் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை மாறிடும் இப்போ கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்து கரையும் அவ்வளோதான் சரியா அதுக்காக போய் நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டாம் தீட் அதிகமாக வர்றது இல்லை மற்ற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தீட்டு ரொம்ப போகுது அப்படின்னா இந்த வாழைப்பூச்சாரெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தீட் நம்மளுக்கு கட்டி கட்டியாக நம்மளுக்கு போகாது கொஞ்சம் கம்மியாக போக ஆரம்பிக்கும் உடம்பு சூடெல்லாம் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ரொம்ப தீட்டு போகாது ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம சைட் பை சைடு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் கட்டி சைஸும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் கர்ப்பப்பையும் சுருங்கிடுச்சுன்னா இந்த இது ஒரு பிரச்சனையவே வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தவே செய்யாது அதுக்கு பதிலாக நம்ம யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பின்னாடி அது என்ன பண்ணோம் அப்படின்னா யூட்ரஸை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பத்து மசில்ஸ் பிடிச்சிட்டு இருக்கோம் அதை வந்து பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மசில்ஸும் நம்மளுக்கு வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிக்கும் இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும் இடுப்பு வலி வர ஆரம்பிச்சது அப்படின்னா கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும் ரத்தோட்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து முட்டி வலி வரும் முழங்கால் வலி வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்னா வரிசையாக தானாக வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் கர்ப்ப பையன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை எடுத்தவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முதுகு தண்டுவோட பிரச்சனைகளால் அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து அது கட்டிகளுக்கு வந்து எடுக்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்காது ஃபைப்ராய்ட் கட்டி அந்த நார்த்தசை கட்டியை வந்து மருந்துகள் மூலமாக கொடுக்கக்கூடிய தைலங்கள் மூலமாக ஈஸியாக அதை கரைச்சி வெளியேற்றலாம் அதனால் பயப்பட தேவையில்லை சரிங்களாம்மா ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

அதுக்கப்புறமா நார்மலா மாத்திரை ஐம்பது கிராம் பவர் மாத்திரை கொடுத்துருந்தாங்க மேம் கொஞ்சம் கொஞ்சமா டூ பாயிண்ட் அது குறைஞ்சி வந்து இப்ப வந்து போர் பாயிண்ட் ஜீரோ வந்து மேம் இப்ப மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க டாக்டர் ஓகே அப்படியே விட்டுருங்க நீங்க வந்து இங்க பாருங்க நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மாத்திரையே எடுத்துக்க தேவையில்ல டிஎஸ்எஸ் லெவல் வந்து ஃபைவ்னா உங்களுக்கு வந்து பார்டர் லைன் தான் இருந்திருக்கு சரியா சரி இதுக்கு நீங்க மாத்திரையே எடுத்துருக்க தேவையே கிடையாது அழகா வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே சரியாக போயிடும் சரியா காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அத்தனை ஹார்மோன்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட்டடாக இருக்கும் நார்மலாக இருக்கும் சரியா வேற எதுவுமே தேவையில்லை வெறும் சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணால் போதும் தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புயங்காசனம் தைராய்டு கிளான் நல்லா ஸ்டிமுலேட் ஆகணும் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசனம் பார்த்திங்க அப்படின்னா புயங்காசனம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தைராய்ட் கிளான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிஎஸ்எஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுக்கு கூட குறைய செய்யும் அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இல்லாமல் நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து நல்லா ஃப்ரீயாக பார்த்துக்கணும் எதுக்கடுத்தாலும் கவலைப்பட்டுக்காமல் வரி பண்ணிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து டெக்டீஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அதே மாதிரி உடல் சூடு வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் போதோ அது மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீட்ரி கிளான் அந்த மூளைச்சூடு சூடு அது ஏற்பட்டும் அந்த கிளான்லருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் சரி வர செக்ரேட் ஆகாது சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் வர செக்ரேட் ஆகாது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ ஆயில் பாத் தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் அந்த ஆயில் பாத் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனை வரவே செய்யாது அந்த காலங்கள்லாம் வந்து ஆயில் பாத்லாம் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து அப்போலாம் வந்து லேப்லாம் வந்து கிடையாது ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் லேப்லாம் கிடையாது அப்போ வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு உணவு இந்த பூச்சி மருந்து அடித்த உணவை சாப்பிட்றது ரொம்ப ஜாஸ்தியாக இதில் அடிப்பாங்க முட்டைக்கோஸ்லையும் காலிஃப்ளவர்லேயும் அடிப்பாங்க அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது

த்ரீ இயர்ஸா இருக்கு சரி ஓகே அலர்ஜி தான் சரியாயிரும் சரியா அலர்ஜியோட சேர்ந்து வீசிங்கும் உங்களுக்கு இருக்கு அவ்வளோதான் கொஞ்சம் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரியாயிரும் பாடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப புவராக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் த்ரீ இயர்ஸ்ஸாக நம்மளுக்கு தான் இருக்கும் குறையாம இருந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா பாடியில் ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஹீட் நம்மளுக்கு சரிவர இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ ஃபுட்டு வந்து நம்மளுக்கு சரியாக டைஜஷன் ஆகாது ஃபுட் சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னா மந்தம் பிடிக்கும் மந்தம் பிடிச்சதை தொடர்ந்து குடலில் வந்து சீதத்தை சீதளத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டுறோம் அந்த சீதளம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி நம்மளுக்கு நுரையீரல்லையும் தலைப்பகுத்திலையும் நம்மளுக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சளிச்சவு படலத்தை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுத்து தான் நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு மூக்கொழுகுதல் தும்மல் இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது சரிங்களா இது வந்து நம்ம அலர்ஜி லெவல்ஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து சரியாகி வந்துடும் அலர்ஜியை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அலர்ஜினாவே எங்கே இருக்குது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் தான் ஐஜிஇ லெவல்ஸு ஐஜிஎம் லெவல்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நோய் தொற்று கிருமிகள் உள்ளே இருக்கிறப்போ இது வந்து உயர்ந்து காணப்படும் உயர்ந்து வந்து அது கிருமிகளை வந்து நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும் ஆனால் அதனால் அழிக்க முடியாது ஏன்னா அதில் வந்து சரியான அளவு வன்மை இல்லை வலிமை இல்லை அதனால் அதனால் வந்து அதை அழிக்க முடியாமல் உயர்ந்து மட்டும் நம்மளுக்கு காமிக்கும் ப்ளட் டெஸ்ட்டில் ஆனால் அழிக்காது அதை விட உயர்ந்து கிருமிகள் வந்து இருக்கும் அதை விட உயர்ந்து நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் தாவிதம் எல்லாமே இருக்கும் அது டாமினேட்டாக நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளோட இம்யூனிட்டினால் அதை வந்து ஒன்றுமே நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் சில பேர் வந்து மருந்துகள் எடுத்து நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணும் அதுவும் வந்து நம்ம மருந்துகள் எடுத்து பூஸ்டப் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா மூலிகை மருந்துகள் எடுத்து நம்ம பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அது நீடிச்சு நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இம்யூன் பவரை பூஸ்டப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸு அதே மாதிரி காய்கறிகள் இதெல்லாமே நம்மளுக்கு இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம தவிர்த்துருவோம் ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகும் அதே மாதிரி சில மூலிகை மருந்துகள் எல்லாமே நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை அதே மாதிரி பேரரத்தை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு பாத்தீங்களா கண்டங்கத்திரி தூதுவேளை வேலை கரிமுள்ளி இந்த மாதிரி விஷ்ணுகரந்தி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நல்லா நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த திப்பிலிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது ஆஸ்மாவே நம்மளுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சியை வந்து திப்பிலி எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கலந்த மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வரப்போ கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆயிடும் அதே மாதிரி ஒன்ஸ் நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு சளி பிடிக்காதவாறு நம்ம உடம்ப வந்து பக்குவப்படுத்திக்கும் சப்போஸ் சளி பிடிச்சாலும் ஒன்று ரெண்டு நாளில் தானாக அதுவே சரியாயிரும் மாத்திரை மருந்துகள் எதுவுமே எடுத்துக்காம தானாகவே சரியாக போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம பாடி வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிரும் அதே மாதிரி இது உடனே சளி பிடிச்சிது அப்படின்னா சைனசைடிஸ்க்கோ வீசிங்கோ அந்த சிவியாரிட்டிக்கு நம்மளுக்கு கொண்டு விடாது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எப்பித்தீலியல் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாறிடும் நம்மளுக்கு அந்த அலர்ஜி குராயனைட்டிஸ் அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த டெண்டன்சி அந்த உள் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கிறது அந்த செல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறது சுவாச சுவாசக்குழாயெல்லாம் நம்மளுக்கு சுருங்கி போய் காணப்படுறது அது எல்லாமே நம்மளுக்கு மாறி இருக்கும் அலர்ஜி குறைய குறைய நம்மளுக்கு அதெல்லாம் மாறி வர ஆரம்பிச்சிரும் அது ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவோ சைனசைட்டஸ் தொந்தரவோ நம்மளுக்கு வரவே செய்யாது இந்த மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணால் மட்டுந்தான் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூராகி வெளியே வந்தோம் வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப அதை வரவிடாமலும் நம்ம பண்ண முடியும் அது இல்லாமல் அந்த சமயத்துக்கு நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு நாசல் ஸ்ப்ரேயோ இல்லை இன்ஹேலரோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னாடி சைடு எஃபெக்ட் ஆகும் நரம்பு தளர்ச்சியில் கொண்டு போய் விட்டுரும் வீசிங்கும் குறையாது படிப்படியாக கூட ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ் அதே மாதிரி இன்ஹேலரோடைய அளவுகளும் கூட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெராய்ட் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்மா வந்து உங்களுக்கு சரியாகாது மூச்சு வாங்கிகிட்டே தான் இருக்கும் இழப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுறோம் நிறைய பேர் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமா ஆஸ்மா தொந்தரவுனால இந்த இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க இப்போது மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இப்படி தான் இருக்காங்க அதனால் தெரிஞ்சே வந்து நம்ம அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்க தேவையில்லை கரெக்டாக வந்து மருந்துகள் மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா பிரச்சனை வந்து க்யூர் ஆயிரும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஆஸ்மா தொந்தரவுக்கோ சைனசைட்டிஸ் தொந்தரவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது கம்ப்ளீட்டாக குணமாயிரும் மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராத அளவுக்கு இம்யூனிட்டி பவரும் நல்லா பூஸ்டப் ஆகி வந்துடும் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலம் இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசலாம் ஹலோ

சில பேர்த்துக்கு சர்ஜரி ப்ரொசீஜர் சரியா பண்ணாம அந்த நரம்பு வருதுல கீழே அது வந்து அழுத்து அழுத்தும் பொழுது கேஸ்டிக்கு வாயு தொந்தரவு புரிஞ்சு இடுப்ப புரிஞ்சுக்குது வலி இருக்கா வலி இல்ல இடுப்ப இழுத்து புரிஞ்சுக்குது நாம அந்த பின்னாடி பள்ளமா இருக்கிற இடத்துல சரி ஓகே ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட்டா இருக்கு புடிச்சிட்டு இருக்க மாதிரி டைட்னஸ் இருக்க மாதிரி கேசிக்கு கேசிக்கு ஓவரா இருக்கு

இப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு நாள் இல்ல மறுநாள் போகுதுன்னா அது உள்ளுக்குள்ள அப்புறம் கேஸை வந்து இன்டியூஸ் பண்ணி விடும்ல தான் வீக் ஆயிட்டு இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது டெய்லி ஒரு ரெண்டு முறை மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை சரியா போயிடும் உள்ளுக்குள்ள டாக்ஸன்ஸ் தங்க 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 அப்படிதான் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே புடிச்சிட்டு இருக்க தான் இருக்கும் நரம்ப போட்டு அழுத்தம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நடக்க முடியாது ஒரு பையன் எங்களோட மருத்துவமனைக்கு வந்த பையன் பதினேழரை வருஷமாக அவனுக்கு வயசே பத்தொம்பது வயசு தான் ஆனால் பதினேழரை வருஷமாக அவனுக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருந்திருக்கு மலச்சிக்கல்னால் இன்னும் சிவியரான மலச்சிக்கல் நாலு நாளைக்கு ஒரு புற தான் மோஷன் போவான் அந்த மாதிரி இருந்த பையன் அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனைனால் சயாட்டிகான் நர்வ் இருக்குது பார்த்திங்களா அந்த காலுக்கு வரக்கூடிய இடது பக்கம் காலுக்கு வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு அந்த மலம் வந்து அழுத்தியே அவனால் வந்து நடக்க முடியல அந்த மாதிரி சிவியாரிட்டிக்கு கொண்டு போய் விட்டுருச்சு ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது நர்ஸை அதோடு சேர்த்து நம்மளுக்கு வாயுவும் சேர்த்து நம்மளுக்கு லாக் ஆகிட்டு இருக்கப்போ நர்ஸ் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாவே ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்மளால வந்து காலை வந்து நீட்டி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் கீழே கம்ப்ளீட்டாக உட்காந்து எந்திரிக்கிறப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ் லைட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி அந்த ஆஸ்ட்ரியோமயிலேட்டஸ் பிரச்சனை வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னா சில பேருக்கு சர்ஜரி பண்ணும்போது இல்லை போன்ஸ் ஏதாவது உடஞ்சி சர்ஜரி பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் அதில் ஏதாவது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கலாம் அப்படி இருக்கப்போ எலும்புக்குள்ளே வந்து ஒரு ஓட்டை மாதிரி நம்மளுக்கு போட்டு அது இருந்து நம்மளுக்கு ஸ்கின் வழியாக நம்மளுக்கு வெளிப்புறமாக நம்மளுக்கு நீர் கசிஞ்சு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து ஆஸ்ட்ரியோமயுலேட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து செல்ஸ் நம்மளுக்கு வீக்னஸ் செல்ஸ் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு வருது போன் செல்ஸ் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது எங்களோட மருத்துவமனையில் நம்ம காமனாக வந்து நம்ம இந்த எலும்பு வலி இந்த முட்டி வலிக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக அதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாகி வந்துடும் சரிங்களா எங்கள் சொல்ல அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சார் நான் மேடம் இது என் பையனுக்குங்க ஓகேமா உங்க பேர் என்னமா முதல்ல எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்கமா நான் திருச்சிராப்பள்ளில இருந்து பண்றேன் என் பேர் பேபி ஓகே உங்க மகனுக்கு என்னமா வயசு ஆகுது 19 வயசு ஆகுதுங்க ஓகேமா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா டாக்டர் தேவி சரவணியா இன்னைக்கு இப்ல தான் இருக்காங்க அம்மா வணக்கம் ஆ வணக்கம் மேடம் ம் ஆ தம்பிக்கு 19 வயசு ஆகுதுங்க ம் அவனுக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் வீண்டாக இருக்கான் ரொம்ப வள்ளி இல்ல கொஞ்சம் வீண்டா இருக்கான் ஆனா வந்து எல்லாம் டாக்டர் எல்லாம் எழுதி போய் பார்க்கல சரி கை கால் இடுப்பு இந்த மாதிரி உடம்பு மேல் பகுதியெல்லாம் கட்டி மாதிரி இருக்கு எல்லுக்குள்ள க கட்டி மாதிரி இருக்கு சரி ஆ இப்போ நார்மலாக வலிக்கில தொட்டா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு நிறைய நிறைய கொஞ்சம் கை கால் அப்படின்னு கொழுப்பு கட்டி எப்போதும் வலி இருக்காது வலிக்குதா பெருசு பெருசாக இருக்கா குட்டி குட்டியா இருக்கா குட்டி குட்டி குட்டியாம இருக்குது ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுல கொஞ்சம் கட்டியா இருக்கு வலிக்கலாம் இல்லைங்களா தொட்டா வலிக்குதுன்னு சொன்னீங்க இப்போ வலிக்கலையா சரி ஓகே கொழுப்பு கட்டி அப்படினாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து கொலஸ்ட்ரால் லேயரும் இருக்கும் இல்லையா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின்னில் வந்து ஹீட்டு கோல்ட் எல்லாம் தாங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு லேயர் ஒன்று இருக்கும் அந்த லேயரில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி ஹெரிடிட்டி மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக கழிவுகள் நம்மளுக்கு அந்த கொழுப்புகள் நம்மளுக்கு மொபிலைஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்கின் ஸ்கின் வழியாக சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் தாண்டினதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆயில் செக்ரேஷன் வர மாதிரி இருக்கும் கையெல்லாம் ஆயில் ஆன மாதிரி இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லேயர்லேருந்து வரக்கூடிய அந்த இது தான் ப்ளஸ் அதோட சி அந்த சீபம் செக்ரேஷன்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இதோட சேர்ந்து தான் நம்மளுக்கு வெளியேறும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையே வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகி இருந்துக்கும் ஒரு இடத்துல நம்மளுக்கு தேங்கி இருந்துக்கும் பரவாமல் மொபிலைஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து உருவாகி அதுக்குள்ளே நம்மளுக்கு கலெக்ட் ஆகி கட்டி மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு தேங்கி தேங்கி நம்மளுக்கு நின்றுக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து வெளியேருந்து பார்க்குறப்ப கொழுப்பு கட்டிகள் மாதிரி நம்மளுக்கு தெரியுது கொழுப்பு கட்டிகள் வந்து வேற அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து தனியாக இருக்கும் அதே மாதிரி இதில் அவங்க வந்து வெயிட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்கல்ல இப்படியே விட்டுட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக அவங்களுடைய உடம்புல நடக்கிறது இல்லை அதனால தான் அவங்களுக்கு வெயிட்டும் அவங்களுக்கு அதிகரித்து போயிட்டே இருக்குது அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு அந்த லிப்பிட் ப்ரொஃபைலும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஏஜ் தாண்டினாங்க ஒரு முப்பது நாற்பது தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லை சில பேர்த்துக்கு வந்து இயர்லி ஏஜஸ்லேயே வந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனையெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருது இல்லையா அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் உடல் பருமன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஒபிசிட்டியே ஜாஸ்தியாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொ இருந்து கொழுப்பு வந்து சரியான அளவில் மொபைலைஸ் ஆகி நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு இருக்குது அந்த கொழுப்பு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு மட்டும் உடம்பு வந்து எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மலம் மூலமா நம்மளுக்கு கழிஞ்சு நம்மளுக்கு வெளியேறி போயிடணும் மொபிலைஸ் ஆகி நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு தேங்காமல் நிற்காம அப்படியே நம்மளுக்கு வெளியேறி போயிடணும் அது தேங்குச்சு அப்படினா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் அது தேங்குது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து நல்ல ஒரு ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை தேங்க விடாம நம்ம கழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றுற மருத்துவம் வந்து நம்ம பார்க்கணும் அதை வந்து எல்லாம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா அந்த வெள்ளைப்பூண்டுலாம் வந்து அது நல்லா பண்ணும் வெள்ளைப்பூண்டு வந்து நம்ம லைட்டாக நம்ம வாட்டரில் நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு பத்து பல் பதினஞ்சு பல் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு மொபிலைஸ் பண்ணி நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொழுப்பு கட்டிகள் பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும் நல்லா டெய்லி தவிட்டு ஒத்தணும் அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டே வந்துட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குறைஞ்சிரும் ஒரு நாளைக்கு வந்து மூணு முறை இல்லாட்டி ரெண்டு முறைனாலும் தவிடு இருக்குது பார்த்திங்களா கோதுமை தவிடு இல்லாட்டி அரிசி தவிடு ஏதோ ஒரு தவிடு எடுத்து ஒரு பொட்டன மாதிரி நல்லா கட்டி தோசைக்கல் நல்லா சூடு ஏற்றி அந்த சூட்டில் வச்சு வச்சு பொறுக்கக்கூடிய சூட்டில் வச்சு வச்சு நல்லா டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவை ஒத்தனை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கொழுப்பு கட்டி கண்டிப்பாக கரைஞ்சிரும் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் வெறும் இந்த ஒட்டடை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக கொழுப்பு கட்டி வந்து சின்ன சின்ன கட்டிகள்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும் பெரிய கட்டிகள்லாம் சைஸ் நல்லா குறைஞ்சிருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே என்ஏபில இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். நீங்க என்ஏபில தான் இருக்கீங்க. பேசலாமா? டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் இந்திராம் மேட. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? ஹலோ. ஏ இந்திராம் உங்க வயசுமா? வயசு நாற்பதுண்டு மேடம் பேசலாமா டாக்டர் நைட்ல தான் இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க ஏ இந்திரா மேடம் வயசு நாற்பது மேடம் சொல்லுங்க என்ன பிரச்சனை இருக்கு முதுவெல்லாம் மேடம் காலையில எழுந்திரிக்கிறப்ப பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு மேடம் பேக் பெயின் இருக்கா உம் எவ்வளவு நாளா இருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா குழந்த படுத்த அது உள்ள அதனாலயே என்ன தெரியல மேடம் பண்ணி குழந்த இருக்கிறனால நான்

என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிராக் ஏதாவது விட்டு அந்த திரவம் அந்த டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து வெளியே ப்ரொட்ரூட் ஆகி வெளியே அப்படியே லீக் அவுட் ஆகி வந்து அது ஒரு மாதிரி பிரிங்கி நரம்ப ரத்த நாளத்தை எல்லாத்தையும் அழுத்திட்ருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்குது முதுகோ முதுகும் நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு இருக்குது இது ஒன்றுமே இல்லை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் முதுகு தண்டுவட பிரச்சனைக்கும் எங்களோட மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் இதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வந்து கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட மருத்துவமனையில் பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சகர்மா சிகிச்சையில் கடிவஸ்தி சிகிச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்துகளோடு சேர்த்து முதுகு தண்டுவடம் வந்து நல்லா பலமாகறதுக்கும் உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு இந்த சிகிச்சையும் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முதுகு தண்டுவடம் வலிமை இழந்து போன முதுகு தண்டுவடம் வந்து நல்ல பலமாயிரும் டிஸ்கு பல்ஜு ப்ரொட்ரூஷன்ஸு ஹெரினியேஷன்ஸு டிஸ்கு டி டெஸிகேஷன்ஸு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகி வந்துடும் பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம முதுகில் கூப்பிடப்படுக்க வச்சு அந்த முதுகில் வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு எலும்புகளாக நம்ம அழுத்தி அழுத்தி பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எல் ஃபோர் எல் ஃபைவு அந்த இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து டிஸ்கு பல்ஜாகி வந்திருக்கதை நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் நல்லா ஒரு ஒரு வாரம் நல்லா கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அது வந்து ஃபீல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருக்காது அந்த அளவுக்கு நல்லா அந்த கடிவசதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து மாறி வரும் அதனால் பயப்பட தேவையில்லை முதுகு தண்டு வட வலி இருக்கவங்க பேக் பெயின் அந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் கழுத்து வலி செர்விகல் ஸ்பான்லோசிஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும் முதுகில் வலி வந்தது முதுகில் வலி வந்தது அப்படின்னா கால் வலிக்கும் கழுத்தில் வலி வலிந்தது அப்படின்னா கை நம்மளுக்கு வலிச்சுட்டு மரத்து போகும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போதைக்கு வந்து நீங்கள் பேரா முட்டின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கும் அந்த மூலிகையை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு சிற்றா முட்டி மூலிகையும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சிற்றரத்தை இருக்குது பார்த்தீங்களா அதையும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் மொத்தம் மூணு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கா நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் நல்லா வற்றினோடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி காலையில் இருக்க நைட்டு இருக்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அந்த முதுகு தண்டோட வலிலாம் கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கரியபோலம் இருக்கு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா பத்து மாதிரி முட்டையோட வெள்ளை கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பத்து மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த முதுகு தண்டு வடத்துக்குள்ள ஏதாவது நீர் எதாவது தேங்கி இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன் எதாவது இருந்துச்சு தாபிதம் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் உள் வீக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவில் அந்த வெட்டிபிராக்கு எல்லாம் வீக்கம் வந்து இருக்கும் டிஸ்க் பல்ஜே வந்து ஒரு வீக்கம் தான் அது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும் திரும்ப நம்ம வராமலும் இருக்கும் முதுகு தண்டுவோட நம்மளுக்கு பலமாயிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த வழி வராது அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை இருக்கோம் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் நிறைய பிரான்ச்சஸ் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது கர்நாடகாவிலையும் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது பாண்டிச்சேரியிலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் லைசன்ஸு ஜிஎம்பி லைசன்ஸோடு தான் நாங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்துகள் வந்து தயார் பண்ணது கிடையாது சுத்தமான மூலிகை மருந்துகள் மட்டும்தான் ஒவ்வொரு மூலிகைகளும் தரமான மூலிகைகளாக சுற்றி பண்ணி தான் மருந்துகளாக தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் எந்த ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தவே செய்யாது அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க என்னோட பேர் பார்வதி மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா கும்பகோணம் வந்து பேசலாம் ஓகே இது யாருக்கான கேள்வி அப்பாக்கான கேள்வி மேம் உங்க அப்பாவோட வயசு என்னம்மா பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அப்பாவுக்கு சுகர் தொந்தரவு இருக்கு

ஆமாம் மேம் ஒரு எய்ட் கேஜி வரைக்கும் அதை தொடர்ந்தும் நம்மளுக்கு முட்டி வலி இருக்கும் முட்டி வலிலாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம் பயப்பட தேவையில்லை சரியா ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸில் கேல்சியம் எல்லாமே நம்மளுக்கு டெஃபிஷியன்சி வந்து ஏற்பட தான் செய்யும் அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி முட்டியில் வந்து நம்ம தைலங்கள் எல்லாமே இருக்கல சிட்ரா முட்டி வச்சு நம்ம அந்த கஷாயம் மே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேப்பண்ணையும் இல்லை வெளக்கண்ணெண்ணையும் அது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து சரிசமளவு எடுத்து நல்லா போட்டு காய்ச்சி நல்லா ஒரு கடுகு பதம் இல்லாட்டி மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறம் அந்த இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதை நம்ம நல்லா முட்டியில் வந்து டெய்லி நைட் படுக்க போகிறப்போ நல்லா தடவிட்டு ஒத்துடன் கொடுத்துட்டு வந்தாலே வலி நல்லா குறைஞ்சிரும் மேலும் வலி வராமல் இருக்கிறதுக்கு எலும்பெல்லாம் பலமாகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வலின்னு சொல்லக்கூடிய அந்த பிரண்டை இதெல்லாம் ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கலாம் இரும்பு சத்து தரக்கூடிய அந்த கேழ்வரகு கம்பு முருங்கைக்கீரை இதெல்லாமே நம்ம வந்து ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்கும் முட்டி வலி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ப்ரோட்டின்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இந்த முளைக்கட்டின பயிர்கள் எல்லாமே காலையில் எம்டி ஸ்டாம்கில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வேகமாக நம்மளுக்கு சரியாகி வரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் ஹெச்பிஎவன்சி லெவல் எயிட் தானே இருக்குது மூணே மாதத்தில் அது வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட்டோ இல்லை ஃபைவ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவம் இருக்குது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு அந்த டானிக் மட்டும் ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க ஃபிஃப்டி எம்எல் இல்லை ஹண்ட்ரட் எம்எல் இதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபாஸ்டிங்கும் பண்ணல் சுகரும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணே மாதத்தில் உங்களுடைய ஹெச்பிஎஓன்சி வந்து கேரண்டீடாக ஃபோரு ஃபோர் பாயிண்ட் எயிட்டோ இல்லை குள்ளே அவங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆஜய ஹர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்து சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பயப்பட தேவையில்லை சரியாயிடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா தைராய்ட் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்க மேம் பொதுவாகவே தைராய்டு அப்படின்றது வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நோய்க்காக போயிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது தான் தைராய்டு இருக்குன்ற தெரியுது இது இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜில் தைராய்டு இருக்குன்றது ஹேர் ஃபால் இது மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலான்ற பற்றி சொல்லியிருக்கீங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க தைராய்டு ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ரொம்ப அதிக நாள் மாத்திரைகள் எடுத்துட்டு பிற நோய்களுக்காக வரும்போது இந்த நோய் இருக்குன்னு தெரிய வருது அப்படின்ற அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலகட்டம் வரை மருந்துகள் கொடுத்துட்டு ஓகே எல்லாத்துக்குமே மோஸ்ட் ப்ராப்ளீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லாமல் போகுது அப்படின்னாவே காரணம் என்ன அப்படின்னா அந்த உறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து குறைவு ஏற்படுது அந்த இரத்த ஓட்டத்தை வந்து நம்ம ஒரே மாசத்துலேயே நம்ம வந்து சீர் பண்ணி கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வர்மா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்குறப்போ பிளட் சர்க்குலேஷன் இமீடியட்டாக அன்னைக்கே நம்மளுக்கு அந்த உறுப்புகளுக்கு போக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு ஃபஸ்ட் மந்த்தே நம்மளுக்கு கட்டாயம் வந்து நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸில் நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து மாத்திரைகள் வந்து சில பேர் வந்து நூறு எம்சிஜி இல்லாட்டி நூற்றம்பது எம்சிஜி நூற்றி எழுவத்தஞ்சி எம்சிஜி அந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குகள் படி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மாத்திரையினுடைய அளவுகளை வந்து குறைக்க வைக்கணும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் டைம் எடுக்கும் கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா தைராய்ட் டெஸ்ட்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மருந்துகளும் அப்படியே படிப்படியாக அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குறுகிய காலகட்டங்கள்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம் அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது கூடவே சேர்த்து நம்ம நல்லா சத்தான கஷாயங்கள் அதெல்லாமே நம்ம வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் யோகாசனம் அதே மாதிரி நம்ம இந்த பயிற்சிகள் உடல் பயிற்சிகள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆகி வந்துடும் ஓகே மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பிக்கேன்னு நினைக்கிறேன் போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் அன்ட்டுதான் கிரிடிக்காட்டில்